Hello viewers, Naan Ungalil. This is the basket installation part 2. In the video, plywood on the bottom plywood, pinnadi side plywood on the edge portion. First on the 5 basket or the 5 basket to bottom on the portion. We are going to machine it. On the cut point. பண்ணிட்டு வந்து ஸ்க்ரூ பண்ணோம். இந்த உள்ள அளவுக்கு தான் நம்ம வந்து மெஷின் மொத்தம் எடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. பிளைவுட் திக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து பிளைவுட்ல வந்து ஒரு லேயர் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணுங்கள். இப்போ வந்து 90 mm போர்டெலாம் வந்துச்சுன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து இடிக்கும், அந்த பீஸ் வந்து உள்ளே போகாது. அப்போ வந்து நீங்கள் பிளைவுட்ல வந்து ஒரு லேயர் மட்டும் அந்த இடத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கீழே பாட்டம் போட்டாச்சு, பின்னாடி பேக் சீட்டும் போட்டாச்சு. பேஸ்கெட்டுக்கு நம்ம கம்பனில் கொடுத்துருக்குற டேண்டம் ரெடி கம்பனில் கொடுத்துருக்கிறீங்க. வந்து ஃபேஷியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து மார்க் பண்ணிக்குவோம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு நாப்பு மாதிரி இருக்கும். அந்த நாப்பு வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸி மெத்தடு தான். அது வரைக்கும் பாருங்கள், இந்த நாப்பு தான். இது வந்து கரெக்டாக அந்த ஒரு சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும், அதில் போட்டு உள்ளே தட்டினா இந்த பேஷை வந்து அதில் வந்து ஃபிட் ஆகிடும். இந்த சைஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணால் கரெக்டாக அந்த நீங்கள் எவ்வளோ கேப் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது வந்து முன்னாடி பண்ணியிருக்கோம், அது பாருங்கள். இந்த டேண்டம் பாக்ஸுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னால் வெயிட் வந்து லோடு அதிகமாக வந்து நம்ம வைக்கலாம், எந்த இதுவும் வராது. அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டேண்டம் பாக்ஸ் வைக்கிறதால நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ்லாம் இதில் போட்டு உள்ளே தட்டினா உள்ளே போயிடும். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் மெயின் அட்வான்டேஜ்னால் நம்ம வந்து ஹைட்டு சைடு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப்பு இது வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மறுபடியும் பாருங்கள் எப்படி உள்ள போகிறோன்னு. இது ரிமூவ் பண்ணுறதும் வந்து வெரி ஈஸி. இதை மாதிரி ஒரு ஸ்டார் திருப்பி ஏற்று இதோ இந்த ஸ்க்ரூக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் இது இருக்கும், அது போட்டு லைட்டாக திருவனா இது ரிமூவ் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 mm வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண வைத்துங்க.